ராஜா விசித்திரம் நிறைந்த பல நிகழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி விசித்திரமும் அல்ல. பர்ஃபார்ம் பண்ணும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. ஒரு காலத்திலே பள்ளி கூடத்திலே சர்வசாதாரணமாக அடி வாங்கி தீர்ந்த ஒரு ஜீவன்தான் நான். கிளாஸிலே குழப்பம் விளைவித்தேன். பாத்ரூம் பைப்பை உடைத்தேன். குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கிளாஸிலே குழப்பம் விளைவித்தேன். ஹோமக் கொடுத்ததற்காக அல்ல, கிளாஸ் ஒர்க்கே ஹோமக்காக கொடுத்ததற்காக. காரிடாரில் வேகமாக ஓடினேன். விதியை மீறுவதற்கல்ல, விதியை மீறி வரும் இயற்கை தேவையை கழிப்பதற்கு. உனக்கென்ன அவ்வளவு திமிர்? உலகத்தில் யாருக்கும் இல்லாத திமிர் என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலும் பொதுநலம் கலந்திருக்கிறது. என்னை மேண்டிட்டரி சித்திக் என்பார்கள். ஏன், எங்கு தவறு நடந்தாலும் அதற்கு நான் தான் காரணம் என்பார்கள். பள்ளியில் வீட்டிலும் அதே நிலைமைதான். கீழே விழுந்து வாரி சென்றாலும் இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் என்று கூறுவாள் என் தாய். இந்த சித்திக்கின் வாழ்க்கை பாதையில் சிறிது தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் தான் தெரியும் இவன் எவ்வளவு பனிஷ்மெண்ட்டுகளை கடந்து வந்திருக்கான் என்று கணக்கு பார்க்க முடியும். கேளுங்கள் என் கதையை. தமிழ்நாட்டிலே இந்த தீர விடத்தில் பிறந்தவன் தான் நான். பிறக்க தமிழ்நாடு, படிக்க சிபிஎஸ்இ ஸ்கூல். தமிழ்நாட்டு பெற்றோருக்கு நான் மட்டும் விதி விலக்கா? கல்வி என் அறிவை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. கோல்டு வினர் வாங்க கூட ஆக்கியில் என்று திட்டிய அப்பாவிற்கு கோல்டு மெடலை வாங்கி தந்தேன். ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். இங்கிலீஷ் தெரியவில்லை என்று துரத்தி அடித்தார்கள். எப்படி தெரியும்? ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இன்சைட் த ஸ்கூல் கேம்பஸ் இஸ் கம்பல்சரி என்று கூறினால் பிரின்சிபல் தமிழிலே வேசும் என்னும் என்றார் தமிழையா. ஆம், அருகில் இருந்த நண்பனை அழைத்தேன். மாட்டுக்கு உடம்பு சரியில்லை என்று. கேளுங்கள், கௌசிக் என்பவனை அவ்வாறு தான் அழைக்க வேண்டும் தமிழில்? தவறென்று கூறி செவிற்றோடு வைத்து நான்கு சாத்து சாத்தினார் ஐயா. வலி தாங்காமல் தமிழ் வகுப்பறையை விட்டு ஓடினேன். கோழி பிறந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் நின்றேன் நேர்முக தேர்வில். எப்படி தெரியும்? லேட்டாக வந்த நாள் விலை எண்ணிக்க வைத்தார் சயின்ஸ் வாத்தியார். முட்டை போடும் மூன்று இனங்கள் யாவை என்று கேட்டார். சயின்ஸ் சார், சோசியல் சார், மேக்ஸ் சார் என்று கூறினேன். நீங்களே கூறுங்கள், இந்த மூன்று இனங்கள் தானே எனக்கு எக்ஸாம் பேப்பரில் முட்டை போடுகிறது. பிடரியை பிடித்து வெளியே தள்ளினார். திரும்பி பார்க்காமல் ஓடினேன். சரவணா ஸ்டோர்ஸில் கணக்கு பிள்ளையாக சேர்ந்தேன். இரண்டே நாட்களில் கணக்கை முடித்தார்கள். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தேவையில்லையாம். அவர்களுக்கு வாழ்க்கையின் கணக்கு எப்படி தெரியும்? மேக்ஸ் வகுப்பிற்கு செல்லவில்லை. ஏன் செல்லவில்லை? உனது தந்தையின் வயது என்னவென்று கேட்டார் மேக்ஸ் வாத்தியார். 14 வயது என்று கூறினேன். நான் பிறந்த பிறகுதானே அவர் தந்தையானார். என் அறிவிக்கு உண்மையை எண்ணி எண்ணி அடித்தார். அங்கே இருந்து ஓடினேன். ஹவு ஓல்ட் ஆர் யூ என்ற கேள்விக்கு அர்த்தம் கேட்டார் ஆங்கிலேய வாத்தியார். எவ்வளவு பழசினி என மொழிபெயரித்தேன். ஆவேசமாக அடித்தார். ஓடினேன், ஓடினேன், ஓடினேன். மெயின் கேட் வரை ஓடினேன். கேட் பாஸ் இல்லாமல் திரும்பியும் கிளாஸுக்கே சென்று விட்டேன். ஏழு பீரியடில் மாற்றி மாற்றி மண்டைக்குள் ஏற்றினார்கள். படித்தேன், மனப்பாடம் செய்தேன். புத்தி வளர்ந்தது. திறமை திரும்பி பார்க்காமல் ஓடியது. கோல்டு மெடல் என்னை பார்த்து சிரித்தது. அவுட் ஆஃப் பாக்ஸ் கேள்வி கேட்கும் என்னை அதிக பிரித்தங்கித்தனமாக்கியது யார் தவறு? வாரத்தில் 7 நாட்கள் இருந்தும் ஒரே நாளில் 7 தேர்வை வைத்தது யார் தவறு? மண்டே மார்னிங் டெஸ்ட் இருக்கும் தெரிந்த அசம்பிளியில் மயக்கம் அடைக்க வைத்தது யார் தவறு? பிடி பீரியடை பறித்து என் கனவை உடைத்தது யார் தவறு? ஓடி விளையாடு பாப்பா என்கிறார் பாரதி. படித்து முடித்து விட்டு போயிட்டு விளையாடு என்கிறார் பார்வதி, என் அம்மா. தன்னுடைய தன்னை நம்பாமல் பக்கத்து வீட்டு சன்னோடு வைத்து கம்பாரிசன் செய்தார் அப்பா. நடு ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி அவன் பாத்ரூம் செல்கிறான், நீயும் செல் என்கிறார். என்ன கொடுமை, என்ன வாழ்க்கை! சிறகுகளை சிநேகிப்பவரை நீர்க்குமிழிக்குள் பயணம் செய்ய சொல்ல நிர்பந்திக்காதீர்கள். சிற்றெரும்பு கூட தன் பாதையை தானே தீர்மானிக்கிறது. நீங்களே நந்தவன சாலையை புறக்கணித்து நகர சாலையை கொடுக்கிறீர்கள். என் வானத்தை நானே அமைத்துக் கொள்கிறேன், நானே அமைத்துக் கொள்கிறேன். எதிர் வீட்டுக்காரனின் 8வது மாடியை என் வானம் என்று கூறி ஏறச் சொல்லாதீர்கள். நன்றி, வணக்கம்.